அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு. அனைவருக்கும் என் இனிய முத்தமிழ் வணக்கம். நான் பிரீத்திகா ரெட்டி ரமேஷ், கூலாய் ஆயில்பால் தோட்ட தமிழ் பள்ளி மாணவி. இன்று நான் கோரணி நச்சுக்கிருமி விழிப்புணர்வு எனும் தலைப்பில் பேச உள்ளேன். கடவுளை அடிப்படையாக கொண்டு இயங்கும் இவ்வுலகம் இப்போது கோரணி நச்சு கிருமி கோரப்பிடியில் சிக்குண்டு பாதிப்படைந்து உலக மக்கள் பலர் உயிரிழந்து வருகின்றனர். மேலும் பலர் தொழில்துறை, கல்வித்துறை, விவசாயத்துறை என பல துறைகளிலும் கடந்த ஆண்டிலிருந்து இன்று வரை வளர்ச்சியின்றி உலக மக்கள் பெரும் போரில் பாதிப்படைந்து போராடி வருகின்றனர். அவையோர்களே, அணுவிலும் சிறிய ஆனால் வீரியத்தில் அணு குண்டையும் விட கொடிய விளைவு ஏற்படுத்தக்கூடிய இந்த கோரணி நச்சு கிருமியின் பிடியில் இருந்து நம்மை தற்காத்து கொள்ள நாம் முதலில் இந்நோய் பற்றிய விழிப்புணர்வை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நம்மையும் நம் சுற்ற சூழலையும் தொற்று கிருமி பாதிப்பு இல்லாத இடமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். நாம் கூடல் இடைவெளியை கடைபிடித்து நம்மை கைகளை அடிக்கடி தூய்மையாக கழுவி கிருமி நம்மை தொற்றா வண்ணம் இருத்தல் வேண்டும். இதன் மூலம் நோய் கிருமி தொற்றை தொடர் பரச் செய்ய முடியும். தற்போது இந்த கூற்றை செயல்படுத்தவே நம் அரசாங்கம் பல தடுப்பு நடவடிக்கைகளை ஏற்படுத்தி உள்ளது. நாமும் நம் பங்கை ஆற்றி அரசாங்கத்தின் செயல்பாடு வெற்றியடைய துணை புரிய வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, நாம் வெளியில் செல்லும் போது கட்டாயமாக முகக்கவசம் அணிந்து செல்வது சால சிறந்தது. முகக்கவசம் கோரணி நச்சு கிருமி நம் சுவாசத்தின் வழி நம்மை பீடிக்காமல் காக்கும். மேலும் நாம் நம் முகம், கண், மூக்கு மற்றும் வாய் தொடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். நாம் வெளியில் இருக்கும் வேளையில் கை தூய்மையை பயன்படுத்தி அடிக்கடி நம்மை கைகளை தூய்மைப்படுத்திக் கொள்வது அவசியம். ஆரோக்கியமான உணவும் அளவான உடற்பயிற்சியும் கூட நம் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆகவே நாம் இந்த ஆபத்தான சூழ்நிலையை கடக்க நாம் நம்மையும் நம் அன்புக்குரியோரையும் காக்க வீட்டிலேயே தனித்திருப்போம். கொரோனாவின் மனித குலத்திற்கு எதிரான போரில் வெற்றி பெறுவோம். கூடிய விரைவில் வழக்க நிலைக்கு திரும்பி மகிழ்வான வாழ்க்கை வாழ்வோம். நன்றி, வணக்கம்.